ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. இலங்கை கடற்படை சிறைபிடிக்கப்பட்ட 11 தமிழக மீனவர்கள் விடுதலை. படகுகளை விடுவிக்க இலங்கை கோர்ட் மறுப்பு. முதல்வர் ஸ்டாலினிடம் போனில் நலம் விசாரித்தார் பிரதமர் மோடி. விரைவில் நலம் பெற்று வீடு திரும்ப வாழ்த்து. பஸ் பாஸ் இல்லாத மாணவர்களை இறக்கிவிடும் கண்டக்டர்கள் மீது நடவடிக்கை பாயும் போக்குவரத்து துறை எச்சரிக்கை. விநாயகர் சதுர்த்திக்கு முதல்வர் ஸ்டாலின் கொழுக்கட்டை சாப்பிட வேண்டும் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் வலியுறுத்தல். இந்தியாவில் இரண்டாவது நாளாக 20,000 தாண்டியது கோவிட் பாதிப்பு. 47 பேர் பலி. பிரபல நடிகரும் இயக்குநருமான பிரதாப் போத்தன் மரணம். உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். வைகை அணையில் மீன்கள் திருட்டு தொடர்கதை. அரசுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு. காமராஜர் 120th பிறந்தநாள் விழா. பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின் புகழாரம். கவர்னர் மீது காழ்ப்புணர்ச்சியோடு பேசுவது திமுக வழக்கம். ஜிகே வாசன் குற்றச்சாட்டு. பால்வள அமைச்சர் நாசருக்கு கோவிட் பாதிப்பு. வீட்டு தனிமையில் சிகிச்சை. தமிழகத்தில் தாழ்ந்த சாதி எது? பெரியார் பல்கலைக்கழக தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வியால் சர்ச்சை. ஒகேனக்கல் அருவிகளை மூழ்கடித்தது வெள்ளம். 6வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை. முன்னாள் அமைச்சர் பொன்னையன் ஒரு பைத்தியக்காரன். அமைச்சர் துரைமுருகன் கிண்டல். குடநாடு கொலை கொள்ளை வழக்கு அப்ரூவரானாரா முன்னாள் எம்எல்ஏ ஆறுகுட்டி? இபிஎஸ் தரப்புக்கு சிக்கல் வரலாம் என அதிமுகவில் பரபரப்பு. குடநாடு கொலை கொள்ளை வழக்கு சசிகலாவிடம் மீண்டும் விசாரிக்க தனிப்படை போலீசார் முடிவு. இபிஎஸ் தரப்பினர் தந்த நெருக்கடிகள். சென்னை வரும் பிரதமர் மோடியிடம் புகார் பட்டியல் வாசிக்க ஓபிஎஸ் திட்டம். மெரினாவில் காமராஜருக்கு நினைவிடம். பாஜக சார்பில் 1 கோடி ரூபாய் வழங்க தயார். அண்ணாமலை அறிவிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் பங்களாவில் எம்எல்ஏ கூட்டம் நடத்த எதிர்ப்பு. இபிஎஸ்ஐ வெளியேற்ற தலைமைச் செயலரிடம் ஓபிஎஸ் தரப்பு கோரிக்கை. சென்னையில் அண்ணாமலை உதயநிதி சந்திப்பு. ஸ்டாலின் உடல்நிலை குறித்து விசாரித்தார் அண்ணாமலை. தொடர் மழையால் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. ஒரே நாளில் 2.5 அடி நீர்மட்டம் உயர்வு. லார்ட்ஸில் நடந்த இரண்டாவது ஒருநாள் போட்டி இந்தியா படுதோல்வி. 100 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி. ஆக்கிரமிப்பில் இருந்து 3,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலங்கள் அறநிலையத்துறை மீட்டது. அமைச்சர் சேகர் பாபு தகவல். கல்லூரி மாணவிகளுக்கு 1,000 ரூபாய் உதவித்தொகை. விண்ணப்பிக்க 18ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு. சமயபுரம் மாரியம்மன் கோவில் உண்டிகளில் 12 நாட்களில் 80 லட்சம் ரூபாய் காணிக்கை. 2 கிலோ தங்கத்தையும் செலுத்திய பக்தர்கள். கோவை, நீலகிரி, தென்காசி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை. வானிலை மையம் எச்சரிக்கை. இலங்கை அதிபர் பதவியை ராஜினாமா செய்தார் கோத்தபய ராஜபக்சே. இமெயில் மூலம் சபாநாயகருக்கு பதவி விலகல் கடிதம். கேரளாவில் ஒருவருக்கு குரங்கு அம்மை உறுதியானது. நோய் தடுப்பு ஆலோசனை வழங்க மத்திய நிபுணர் குழு விரைந்தது.